வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவின் பிரபல குணச்சித்திர நடிகரும் தமிழ் சீரியலில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற எல் ராஜா இயக்கத்தில் வெளிவந்த எல்லா படங்களோட பட்ஜெட், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் அந்த படங்களோட ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கர் குரு படத்தோட பட்ஜெட் 24 லட்சம் ரூபாய், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 90 லட்சம் ரூபாய். இந்த படம் ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம். தாய் மேலானை படத்தோட பட்ஜெட் 28 லட்சம் ரூபாய், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 95 லட்சம் ரூபாய். இந்த படம் ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம். காளிச்சரன் படத்தோட பட்ஜெட் 30 லட்சம் ரூபாய், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 55 லட்சம் ரூபாய். இந்த படம் ஒரு ஹிட் திரைப்படம். குற்றவாளி படத்தோட பட்ஜெட் 25 லட்சம் ரூபாய், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 50 லட்சம் ரூபாய். இந்த படம் ஒரு ஹிட் திரைப்படம். வேட்டையாடு விளையாடு படத்தோட பட்ஜெட் 35 லட்சம் ரூபாய், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 80 லட்சம் ரூபாய். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். சொந்தக்காரன் படத்தோட பட்ஜெட் 36 லட்சம் ரூபாய், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 95 லட்சம் ரூபாய். இந்த படம் ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம். துருவ நட்சத்திரம் படத்தோட பட்ஜெட் 1 கோடி ரூபாய், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய். இந்த படம் ஒரு ஹிட் திரைப்படம். தூள் பறக்குது படத்தோட பட்ஜெட் 50 லட்சம் ரூபாய், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 20 லட்சம் ரூபாய். இந்த படம் ஒரு டிசஸ்டர் திரைப்படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.